வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 2 HP சோலார் பம்பிங் சிஸ்டம்ங்க. மானியம் இல்லாமல் நேரடியாக நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் சாம்சங் சோலார்லேருந்து. இதில் வந்து 1 இன்ச் டெலிவரி, கடுமையான வேகத்தில் தண்ணி வருதுங்க. இந்த பம்பு வந்து 340 அடி ஆழத்தில் நம்ம போட்டிருக்கோம். மொத்த போர் வந்து 400 அடிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 30 வருஷமாக தரிசாகவே கிடந்த இந்த நிலத்தை இப்போ டெவலப் பண்ணி அதை ஒரு தோட்டமாக ஆக்கிற ஒரு முன்முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தண்ணி வசதியும் சுத்தமாக கிடையாது. சுற்றி ஒரு 3-4 கிலோமீட்டர் அளவுக்கு எங்கேயுமே ஒரு துளி தண்ணி கூட கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு கட்டட வசதி ஆரம்பிக்கணுனாலோ, இல்லை ஒரு ஷெட்டு போடணுனாலோ, இல்லை இந்த சோலார் பம்பு செட்டுக்குரிய ஷெட்டு அமைக்கணுனாலோ கூட அதுக்கு கூட தண்ணி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு லாரியில் வந்து ஒரு சின்ன குட்டியானையில் ஒரு டேங்கர் லாரியிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு கட்டாயம். அதனால் அன்றைக்கி நாங்கள் போட்ட அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே இல்லை, அப்படியே ஒரு இருட்டிட்டு கிடந்தது. டிரைவையும் பேனலையும் தரையிலே வச்சு பம்பை உள்ளே இறக்கி நாங்கள் போட்டு விட்டோங்க. எந்த ஷெட்டும் போடலை, ஒன்றும் போடலை, தரையிலே அப்படியே வச்சு, தரையில் வச்சு அந்த டிரைவையும் தரையிலே வச்சு மொதல் தண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 500 லிட்டர் 1000 லிட்டர் டேங்கில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ட்ரக்சருக்குரிய கால் காங்கிரீட்டு போடுறது எல்லாத்தையும் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேங்க. வெயிலே சுத்தமாக இல்லை, ஒரே இருட்டாக இருந்தது, அப்போயும் தண்ணி வந்தது. நல்ல உச்சி வெயில் அடிக்கடிக்க பார்த்திங்கன்னா அருமையான அளவுக்கு தண்ணி பம்பிங் நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஷெட்டு போட்டு அதுக்கப்புறம் அந்த சோலாருக்குரிய ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி இப்படி ஒரு வேலையாக செஞ்சேங்க. 2 நாள் அங்கேயே தங்கியிருந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வெயில் வருது, ஆனால் கரண்ட்டு வசதி எந்த வசதியும் கிடையாது. ஏன்னா இந்த மெயின் ரோட்டில் நம்ம விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே மின் கம்பங்களோ எதுவுமே கிடையாதுங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு தூங்குறதுக்கு, லைட்டு வெளிச்சத்துக்கு, செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஒரு டிவி பார்க்குறதுக்கு, இல்லை ஒரு கேமரா வைக்கிறதுக்கு, இப்படி எதுக்குமே மின்சார வசதி கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 2.5 கிலோவாட்டு மைக்ரோடெக் இன்வெர்ட்ரு போட்டு அதில் வந்து எக்ஸைடு பேட்டரி, C10 பேட்டரி போட்டு, MPPT சார்ஜர் ஒன்று போட்டு, அதுக்குன்னே தனியாக சார்ஜிங் டிவைசஸ்லாம் போட்டு பக்காவாக கரண்ட் ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அடிப்படையாக தேவையான தண்ணியிலேருந்து அங்கே நைட்டு தங்கினோம்னா தேவையான கரண்ட்டு, ஃபேனு, நமக்கு அந்த லைட்டு, அதுக்குரிய செல்ஃபோன் சார்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே சூரிய சக்தியை வச்சு இன்டெகிரேட்டடாக நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. கம்ப்ளீட்டாக 24 ஹவர்ஸ் பவர் சப்ளை வர மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி தேதியில் போய் பார்த்தீங்கன்னா கேமராலேருந்து நீங்கள் பார்க்கணுன்னா கூட நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம், மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். நைட்டு மகளும் நமக்கு கரண்ட் இல்லையே, நம்ம ஒரு அத்துவான காட்டில் இருக்கமே அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லை. உங்களுக்கு தண்ணி இருக்குது. இப்போ சார் வந்து வீட்டிலையே ஒரு 4-5 கோழியை வச்சு வளர்த்து பார்த்துருக்காங்க. அதில் நல்லது கெட்டது என்ன இருக்குது, எப்படி வளர்க்கலாம், அதில் நோய்கள் என்ன வருது, அதோடய ப்ரீடிங் எப்படி இருக்குது, ஒரு எத்தனை முறை நம்ம வந்து அதில் முட்டை எடுக்க முடியும், அதோடய குஞ்சுகள் எத்தனை பொறிக்குது, அதோடய பெருக்கம் எப்படி இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே வீட்டில் வச்சு ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்போ அதில் 100% சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று தான், சரி நம்ம தோட்டம் 30-40 வருஷமாக சும்மா கிடைக்கே அதையே நம்ம டெவலப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு ஃபார்மிங் மாதிரி பண்ணி அங்கே வந்து ஒரு கொட்டாயை போட்டு பக்கத்தில் சோலார் பேனல் வச்சு அங்கே கரண்ட் இழுத்து இப்படி எல்லா வசதியும் ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்க. மொத்தம் 4 ஏக்கர் இடம் இருக்குங்க. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சுற்றி கருமருது, தேக்கு, வேங்க இது மாதிரியான மர வகைகளை வச்சு மகோக்கனி இதெல்லாம் நல்லா வளருங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் கட்டாயம் கோடிக்கணக்காக எடுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து தண்ணி தேவையான தண்ணி ஒரு மரத்துக்கு வந்து நீங்கள் தினமும் நீங்கள் தண்ணி விடணும் அவசியம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் விட்டாலே போதும், அவ்வளோ அருமையாக எல்லாம் வளர்ந்துருங்க. ஏன்னா மானம் பார்த்த பூமி தான், முற்றிலும் ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ சார் கூட நேரடியாக பேசி அவங்களுடைய கருத்தை கூட இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோவையும் நான் இதில் பதிவு பண்ணுறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. வணக்கம். இது வந்து விருதுநகர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கு, எங்களோட பூர்வீக காடு. இது ஒரு 30-40 வருஷமாக யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். இப்போ இதை டெவலப் பண்ணி ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ஸ் மாதிரி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இபி வசதி இங்கே இல்லை, அதனால் சோலார் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதனால் நிறைய சர்ச் பண்ணி அங்கங்கே தேடி அப்புறம் எங்களுக்கு சாம்சங் சோலார் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அவங்கள அப்ரோச் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அவங்களுமே வந்து ஒரு சொல்யூஷன் டெவலப் பண்ணி எங்களுக்கு காட்டினாங்க. எங்களுக்கும் அது திருப்தியாக இருந்தது. என்னென்னா எங்களுக்கு போர் வந்து ஒரு 350 அடியில் இருக்குது. அது போக எங்களுக்கு அங்கே ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே நாங்களும் அப்பப்போ வந்தால் தங்கிக்கிறதுக்கு ஆஃப் கிரிடும் சேர்த்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு 2 KVA இன்வெர்ட்ரு ப்ளஸ் அதுக்கு தேவையான பேட்டரிஸு அப்புறம் 2 HPக்கு தேவையான சோலார் பேனல்ஸு இதெல்லாம் வச்சு
ஒரு சோலார் சிஸ்டம் ரெடி பண்ணிடலான்னு கன்க்ளூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் இன்ஸ்டலேஷனை. இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா திருப்தியாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. இன்ஸ்டலேஷன்லாம் நீட்டாக இருக்கு. எங்களுக்கு தண்ணி வரத்துமே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. மார்னிங் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்தது, அப்போவே நல்லா ஃபோர்ஸாக வந்தது ஒன் இன்ச்சு பைப்பில். இதுவே எங்களுக்கு ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கு போதுமான அளவுக்கு இருக்குன்னு தோணிடுச்சு. எங்களுக்கு திருப்தியாக இருக்கு இவங்களோட ஒர்க்கு. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.